they should state government should no, come sir, with PLI. There is no state government. PLI scheme. State government should come proactive. Then only the all schemes will implement it. நம்முடைய பத்திரிகை சகோதரி அவங்க மேடம் ஒரு கேள்வி கேட்டாங்க. குறிப்பாக தமிழக அரசு கேட்கக்கூடிய நிபந்தனைகள் கோரிக்கைகளுக்கு மத்திய அரசு செவிசாய்க்குதா, அல்லது நீங்க ஒன்னு கொடுக்குறீங்க இவங்களுக்கு ஒண்ணு வேணுமா? அமைச்சர் சொன்னது உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, இந்த PM மித்ரா பார்க், 7 பார்க் வந்து மத்திய அரசு கொடுத்துருக்காங்க. இது சேலஞ்ச் மாடல், அதாவது எல்லா மாநிலங்களும் போட்டி போட்டு ஒரு சேலஞ்ச் மாடல்ல எல்லா மாநிலங்களும் சேலஞ்ச் பண்ணி தமிழ்நாட்டுக்கு உள்ள ஒண்ணு கிடைச்சிருக்கு. குறிப்பாக எங்க மாநிலத்துக்கு வந்து நீங்க டெக்ஸ்டைல் பார்க் கொடுத்தீங்கன்னா கரண்ட் இந்த ரேட்ல கொடுப்போம், லேண்ட் இந்த ரேட்ல கொடுப்போம். இத்தனைக்கும் விருதுநகர் யாருடைய தொகுதினு உங்களுக்கு தெரியும். விருதுநகர்ல தான் நம்முடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர்னுடைய தொகுதி கூட பக்கத்துல வருது. இன்னைக்கு விருதுநகர்ல இருக்கு. இன்னைக்கு உண்மையாலுமே விருதுநகர்ல பார்க் வந்த பிறகு மாநில அரசு என்ன செஞ்சிருக்கிறாங்க? ஒரு சேலஞ்ச் மாடல மத்திய அரசு கூப்பிட்டு கொடுக்கல, மாநில அரசு வேண்டும் என்று விருதுநகருக்கு ஒரு PM மித்ரா பார்க்கை வாங்கிட்டு வந்தாங்க. அதன் பிறகு இன்னைக்கு தமிழ்நாடு இன்வெஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு 2024 ஜனவரியில். மத்திய அரசு சம்பந்தப்பட்ட எந்த திட்டமாக இருந்தாலும் மாநில அரசு இன்வெஸ்டர் கான்ஃபரன்ஸ்க்கே கொண்டு வர்றதில்லை. உதாரணத்துக்கு கோயம்புத்தூர்ல டிஃபென்ஸ் இன்னோவேஷன் ஹப், அதை ப்ரொமோட் பண்ண மாட்டாங்க. விருதுநகர் PM மித்ரா பார்க், அதை ப்ரொமோட் பண்றதில்லை. இவங்க வேற ஏதோ ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மத்திய அரசு கொடுத்து கொடுத்தும் கூட மாநில அரசு அதை வந்து மாநில அரசு அதை ஏதோ மத்திய அரசுக்கு பேர் வந்துடும் அப்படிங்கறத எடுத்தாங்கன்னா எப்படி? இப்ப PLI ஸ்கீம்ல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு பக்கம் மென்பொருள் உற்பத்தி, குறிப்பா செல்போனுடைய ப்ரொடக்ஷன், செல்போன் ப்ரொடக்ஷன் வந்து எனக்கு ஒரு பக்கம் வந்து மாநில அரசு சொல்றாங்க, ஓ செல்போன் ப்ரொடக்ஷன் வருது, புதுசா வந்து சைனா பேஸ் கம்பெனிஸ் எல்லாம் வர்றாங்கன்னா PLI-னால மட்டும்தான் வர்றாங்க. ப்ரொடக்ஷன் லிங்க் இன்சென்டிவ்னால மட்டும்தான் இன்னைக்கு ஒசூராக இருக்கட்டும், சென்னை பக்கத்துலயா இருக்கட்டும், PLI-னால மட்டும்தான் தமிழகத்துல செல்போன் மேனுபேக்சரிங் வருது. உதாரணத்துக்கு எய்ம்ஸ் மதுரை எடுத்துங்க. எய்ம்ஸ் மதுரை இன்னைக்கு நம்ம சொல்லியிருக்கோம் மத்திய அரசு கொடுக்கப்பட்ட ஒரு திட்டம், ஃபைனலா அந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு ஜிக்கா பர்மிஷன்லாம் முடிஞ்சு வேலையை ஆரம்பிச்சு 2026 நம்ம கட்டி முடிச்சிருவோம். ஒரு மரத்தை கட்டுறக்கு மரத்தை வெட்டுறக்கு 8 மாசம் ஆயிருக்கு தமிழ்நாடு அரசு பர்மிஷன் கொடுக்குறக்கு. மதுரையில இந்த புதுசா வந்திருக்கக்கூடிய அந்த டெண்டர் யார் எடுத்திருக்கிறாங்களோ 8 மந்த்ஸ் அவங்க அப்ளை பண்ண தேதிக்கும் மரத்தை கட் பண்ண அவங்க கொடுத்த நாளுக்கும் 8 மாசம் ஆயிருக்கு. நம்ம இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் பேசினது கூட போட்டிருக்கோம். அதனால் எங்களுடைய கோரிக்கை மத்திய அரசு கொடுத்தும் கூட மாநில அரசு அக்கறையோடு அதை செயல்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. அது மேடம் அவங்க சொன்னது போல PM மித்ரா ஸ்கீமா இருக்கட்டும், PLI ஸ்கீமா இருக்கட்டும், மத்திய அரசு திட்டம்னாலே நிதின் கட்கரி அவங்க பார்லிமெண்ட்ல சொல்றாங்க, தமிழ்நாட்டில் சென்னை பெங்களூர் எக்ஸ்பிரஸ்வே பாருங்க, பெங்களூர்ல இருந்து தமிழ்நாடு பார்டர் முடிஞ்சிருச்சு வேகமா, ஆனா தமிழ்நாடு பார்டருக்குள்ள வரவே மாட்டேது. காரணம் ஜல்லி இல்லை, அக்கறை இல்லை தமிழக அரசுக்கு. அது மத்திய அரசுடைய திட்டம், நாம் எதுக்கு ஜல்லி கொடுக்கணும்? 2 முறை நிதின் கட்கரி அவங்களே கம்ப்ளைண்ட் பண்றாங்க, இவ்வளவு மத்திய அரசு கொடுத்தும் கூட அதை முழுமையாக பயன்படுத்துவதற்கு மாநில அரசு தயாரா இல்லை என்று. அதனால் சகோதரி கேட்ட கேள்வியில நியாயம் இருந்தாலும் கூட எங்களுடைய கோரிக்கை மாநில அரசு மத்திய அரசு கொடுக்கக்கூடிய திட்டத்தை 2ம் தர திட்டமா, அதை கொடுத்தா மத்திய அரசு பேர் வாங்கிக்கும், நமக்கு எது அது வேண்டும்னா எப்படி இதெல்லாம் நம்ம கிரவுண்ட் லெவல் அதை கன்வெர்ட் பண்ண முடியும்? அதைத்தான் நம்முடைய அமைச்சர் அவர்கள் சொன்னாங்க. ஆனா அமைச்சர் அவர்கள் கேபினெட் மந்திரியா இருக்கிறாங்க, அரசியல் அவங்க பேச விரும்பல. அமைச்சர் அவர்கள் வந்து உங்களுக்கு நம்ம என்ன கொடுத்துருக்கோம் நீங்க கேட்டீங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சார், இன் தமிழ்நாடு இன் ஆல் டிஸ்ட்ரிக்ஸ் DMK இஸ் டூயிங் அ ப்ரொடெஸ்ட் டுடே சார், தட் சென்ட்ரல் கவர்மெண்ட் டிட் நாட் கிவ் எனி திங் டு தமிழ்நாடு ஆல் டிஸ்ட்ரிக்ஸ். டுடே அவர் ஆனரபிள் மினிஸ்டர், கேபினெட் மினிஸ்டர் இன்னைக்கு தெளிவா தமிழ்நாட்டு இங்க பாருங்க இதுல வந்திருக்கு, ரெவல்யூஷன்ல பாருங்க இவ்வளவு வந்திருக்கு, கிராண்டின் எய்ட்ல பாருங்க இவ்வளவு வந்திருக்கு, நாம கொடுத்துருக்கக்கூடியது ஒன்னொன்னும் ரயில்வேஸ்ல இந்த வருஷம் தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு வந்திருக்கு, ஒன்னொன்னையும் பிரிச்சு 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 சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, முக்கியமா சொல்றாங்க முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா சொல்றாங்க, தமிழ்நாடு பேரே இல்லை, அதனால நான் வந்து டிடி ஐயா கூட்டத்தை புறக்கணிக்கிறேன். அப்ப மாநில அரசு போட்டிருக்கக்கூடிய பட்ஜெட்ல தமிழ்நாட்டில் 38 மாவட்டங்கள் இருக்கு, அதுல 27 மாவட்டங்கள் பேரே இல்லை. அப்படி இருக்கும்பொழுது 27 மாவட்டத்துல எல்லாரும் ஒரு ஒரு தலைவரும் போய் எங்க மாவட்டத்து பேரை நீங்க பட்ஜெட்ல சொல்ல, அதனால எங்க மாவட்டத்துக்குள்ள முதலமைச்சர் அவர்களே நீங்க வரக்கூடாதுன்னா எவ்வளவு நியாயம் இருக்கும்? நியாயமே இல்லை. அதனால் முதலமைச்சர் அவர்கள் தமிழகத்தினுடைய பெயர் எங்கே சொல்ல வேண்டுமோ சொல்லியிருக்கிறாங்க. நாம் ஆளுகின்ற மாநிலத்தினுடைய பெயரே குறிப்பில்ல, உதாரணத்துக்கு மத்திய பிரதேஷ் குறிப்பில்ல, மகாராஷ்டிரா குறிப்பில்ல, ஐயாவுனுடைய சொந்த ஊராக இருக்கக்கூடிய தெலங்கானா. அதனால எல்லாரும் கூட இங்க இருக்கிறோம். மாநிலத்துக்கு என்ன வருமோ அது கண்டிப்பா வந்திருக்கு. அதுக்கப்புறம் பினான்ஸ் செக்ரட்டரி இன்டர்வியூ கொடுக்குறாங்க, சோமநாதன் ஐயா தமிழகத்தை சார்ந்தவர், நம்ம ஊருக்கார IAS அதிகாரி. சோமநாதன் ஐயா சொல்றாங்க, எங்களுக்கும் மாநிலத்தினுடைய பினான்ஸ் செக்ரட்டரிக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு கான்ஸ்டியூஷன் படி. சோ ரெவல்யூஷன் ஆஃப் பணம் என்ன போகணும் கரெக்டா கொடுத்துறோம், பினான்ஸ் கமிஷன் என்ன சொல்லிருக்காங்க கரெக்டா பிரிச்சு கொடுத்துறோம்,
நாங்கள் கொடுத்துருக்கிற ப்ராமிஸை கொடுத்துட்றோம். இதுவரைக்கும் மாநிலத்தினுடைய எந்த நிதித்துறை செயலாளரும் பிரச்சனையே பண்ணல. நல்லா நீங்கள் நல்லா பாருங்கள், பிரச்சனை பண்ணுறது பொலிட்டிஷியன்ஸ். சோமநாதன் அவர்கள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்டிடிவிக்கு இன்டர்வியூ கொடுத்துருக்கிறாங்க, நாங்கள் மாநிலத்தில் இருக்கக்கூடிய நிதித்துறை செயலாளரும் நாங்களும் தொடர்ந்து இணக்கத்தில் இருக்கோம், எங்களுக்குள்ள இந்த டெவல்யூஷன்ல எந்த பிரச்சனையும் இல்லை. தமிழகத்திற்கு நியாயமா என்ன வந்து சேருமோ வந்து சேருது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய நிதித்துறை செயலாளரோ அதுக்கே மகாராஷ்டிரா நிதித்துறை செயலாளரோ பிரச்சனை பண்ணல. அவர் அரசியல் பேசல, இருந்தாலும் அந்த கருத்துல முக்கியமான கருத்து இது அரசியல் பேசுவதற்காக வேண்டுமென்றே பொய்ய சொல்றாங்க. அதையும் நம்முடைய அமைச்சர் அவர்கள் கூட்டிட்டு காட்டினாங்க. மூன்றாவது நம்முடைய அமைச்சர் மிக முக்கியமா சொன்னது, இன்னைக்கு தமிழகத்திற்கு இதுவரை வந்ததை சொல்லியிருக்கிறாங்க, பத்து ஆண்டுகளா வந்தே பாரத் ஆறு ட்ரெயினாக இருக்கட்டும், 77 ரயில்வே ஸ்டேஷனை வந்து நம்ம புதுமைப்படுத்திட்டு இருக்கோம் அதாக இருக்கட்டும், இது போன்ற பல திட்டங்கள் ஆரம்பித்து சாகர்மாலா பரியோஜனா அந்த ஸ்கீம்ல குறிப்பா நம்முடைய உள்கட்டமைப்புக்கு மத்திய அரசு கொடுத்திருக்கக்கூடிய பணமாக இருக்கட்டும், எதை வைத்து பார்த்தாலும் கூட தமிழகம் புறக்கணிக்கப்படவில்லை. இன்ஃபேக்ட் தமிழகத்திற்கு அதிகமாக கொடுத்துருக்கோம். ஜிதேந்திர சிங் ஜி சார் டிட் அ பிரஸ் கான்ஃபரன்ஸ் இன் சென்னை டுடே. சார் வாஸ் டெல்லிங் தமிழ்நாடு காட் மோர் தென் காஷ்மீர், சுட் ஐ டூ அ ப்ரொடெஸ்ட் இன் சென்னை டுடே. ஸோ ஐ வில் நாட் டூ அ ப்ரொடெஸ்ட். தமிழகத்திற்கு எவ்வளோ வந்திருக்குமோ வந்திருக்கு. காஷ்மீருக்கு அவர் காஷ்மீர் மாநிலத்தை சார்ந்த எம்பி, காஷ்மீரில் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி, எங்கள் ஊருக்கு எவ்வளோ வந்திருக்குமோ வந்திருக்கு, உங்கள் ஊருக்கு எவ்வளோ வந்திருக்கோ வந்திருக்கு. அதனால் பத்திரிகை நண்பர் மூலமாக எதற்காக மத்திய அமைச்சரே வந்து கோயம்புத்தூரில் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துகிறாங்கன்னா அந்த பொய்யை எல்லாம் முறியடிப்பதற்காக. எல்லா கேபினெட் மந்திரிகளும் நாமளாக நாங்கள் ப்ரெஸ் மீட் கொடுக்கறது வேற, என்னை கேபினெட் மந்திரிகளே ஒரு ஒரு ஊராக வர்றாங்க. கோயம்புத்தூருக்கு வந்திருக்கிறாங்க மூத்த அமைச்சர் ஜிதேந்திர சிங் ஜி, அங்கே சென்னைக்கு வந்திருக்கிறாங்க, இன்னைக்கு முருகன் ஜி விஜயவாடாவில் இருக்கிறாங்க. இந்தியா முழுவதும் நம்முடைய பொறுப்பு மிகுந்த அமைச்சர்களே நேரடியாக போய் பேசுகிறாங்க. அதனால் எங்களுடைய வேண்டுகோள் தமிழக அரசுக்கு குறிப்பாக மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு, மத்திய அரசினுடைய ப்ராஜெக்ட்னாவே அது இரண்டாம் தரமாக நீங்கள் பார்க்கறனால தான் எங்களுக்கும் கெட்ட பேர் வருது, ப்ராஜெக்ட் டிலேவும் நடக்குது, மக்களும் சில இடத்துல கோவப்படுறாங்க. அதை மாநில அரசு அந்த போக்கை மாற்றி வேகப்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. நம்மை பொறுத்தவரை எங்கேயும் சண்டை போல. உதாரணத்துக்கு இன்னைக்கு பாருங்க, நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு பத்திரிகையாளர் பிரஸ்ல பேசியிருக்கிறாங்க. மம்தா பானர்ஜி அவங்க நிதி ஆயோக் மீட்டிங் போயிருக்கிறாங்க. மம்தா பானர்ஜி அவங்க 5 நிமிஷம் தான் பேச முடிஞ்சது, மைக் ஆஃப் பண்ணிட்டாங்க, அதனால நான் வெளியே வந்துட்டேன்னு சொல்றாங்க. ஐயாவுக்கெல்லாம் தெரியும் மூத்த அமைச்சர். இன்னைக்கு நிதி ஆயோக் மீட்டிங்ல எல்லா முதலமைச்சருக்கு முன்னாடி டைமர் இருக்கு, டைமரை பார்த்து தான் அவங்க பேசுறாங்க. எல்லா முதலமைச்சருக்கும் 10 நிமிஷத்துல இருந்து டைமர் ஆரம்பிக்க முடியும். சில முதலமைச்சர்கள் 10 நிமிஷத்தை தாண்டுவது சகஜம்தான், உங்களுக்கு தெரியும். ஒரு அரசியல்வாதியை கொண்டே ஸ்டேஜில் 10 நிமிஷம் பேசினா யாரும் 10 நிமிஷம் பேச போகிறது கிடையாது, ஆனால் டைமர் வச்சு தான் நடக்குது. அதே நிதியமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், மாண்புமிகு வெஸ்ட் பெங்காலினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு மம்தா பானர்ஜி அவர்கள் 5 நிமிஷத்துலேயே மைக் ஆஃப் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. மைக் ஆஃப் பண்ணுறதுக்கு ப்ரொவிஷனே இல்லை அங்கே, வந்து எல்லாருக்கும் டைமரில் தான் அது நடக்குது. உதாரணத்துக்கு நம்முடைய மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா ஜெயலலிதா அவர்கள் 2018 என்டிசி மீட்டிங்லேருந்து வெளியே வந்தாங்க. 2012 என்டிசி மீட்டிங்ல வெளியே வந்தாங்க, அன்னைக்கு காங்கிரஸ் ஆட்சி தானே இருந்துச்சு, இன்னைக்கு அதே காங்கிரஸ் பேசுறாங்கல்ல. அதனால் இதிலே உள்ள என்ன நடந்துச்சுன்னு எல்லா முதலமைச்சரும் பாக்குறாங்க. தமிழ்நாட்டை சார்ந்த அதிகாரிகள் இன்னைக்கு போகிற தமிழ்நாடு புறக்கணிச்சிட்டாங்க, வெஸ்ட் பெங்கால் சார்ந்த அதிகாரிகள் போயிருக்கிறாங்க. அப்படியெல்லாம் யாரும் எது உடனே நம்முடைய முதலமைச்சர் கமெண்ட் பண்றாங்க, மாண்பு முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா உடனே பாருங்க முதலமைச்சருக்கு அநீதி நடந்துருச்சு, இந்தியாவில வந்து எந்த வித மரியாதையும் எதிர்கட்சிக்கு இல்லை அப்படி. இதை வந்து நிதியமைச்சர் தெளிவுபடுத்தியும் கூட ஒரு பொய்யை இப்படி சொன்னா எப்படி இந்திய மக்கள் பார்த்து கொண்டிருப்பார்கள்? கோயம்புத்தூர்ல உதாரணத்துக்கு ஒரு நிறுவனம் ஒரு நண்பரை ஹையர் பண்றாங்கன்னா ஒரு மாத சம்பளத்தை மத்திய அரசு கொடுக்கும். நல்லா உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, தனியார் துறையில தான் எம்ப்ளாயி லிங்க்டு இன்சென்டிவ்னு சொன்னாங்க, அதுக்கு அப்பர் லிமிட் வச்சிருக்காங்க, 15,000 ரூபாய் 1,00,000 ரூபாய்க்கு மேல அவங்க சம்பளம் இருக்கக்கூடாது. ஒரு நபரை ஃபார்மல் செக்டர்ல ஒருத்தர் ஹையர் பண்றாங்கன்னா மத்திய அரசு ஒரு மாத சம்பளத்தை கொடுப்பாங்க, அப்பர் லிமிட் ஆஃப் கோர்ஸ் இருக்கு. இது முதன் முதலாக இந்திய அரசியல் வரலாற்றுல தனியார் துறை ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்குனீங்கன்னா மத்திய அரசு தனியார் துறைக்கு பணம் கொடுக்குறாங்க, அதை இஎல்ஐன்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. இது கண்டிப்பா கோயம்புத்தூர் போன்ற ஒரு நகரத்துல நம்ம நிறைய வேலை வாய்ப்பு வேண்டும் என்று கேட்கின்றோம். எனக்கு அவங்களுக்கு தெரியும், நம்ம ஒருத்தர் எடுத்தா 11 மாசம் சம்பளம் கொடுத்தா போதும், 12வது மாசம் மத்திய அரசு கொடுக்குறாங்க, இது ஒரு சாதனை தானே. இன்னைக்கு தொழில் பயிற்சி கூடங்கள் இப்ப ஐயா சொன்னாங்க, கிட்டத்தட்ட 1 கோடி இளைஞர்களை அடுத்த 5 வருஷத்துல இன்டர்ன்ஷிப்புக்கு பணம் முதல் மாசம் 6,000, எல்லா மாசத்துக்கும் 5,000 கொடுக்குறாங்க. கோயம்புத்தூர்ல எத்தனை இளைஞர்கள் அடுத்த கட்ட தொழில் பயிற்சி கிடைக்க போகுது?
அதை தாண்டி முத்ரா கடன் திட்டம் சார், தமிழ்நாடு வி ஆர் நம்பர் ஒன் இன் முத்ரா சார், கோயம்புத்தூர் இஸ் நம்பர் ஒன் முத்ரா, தமிழ்நாடு இஸ் நம்பர் ஒன் இன் இந்தியா. முத்ரா கடன் திட்டம் 10 லட்சத்திலிருந்து 20 லட்சம், கோயம்புத்தூருக்கு எவ்வளவு பெனிஃபிட் பாருங்க, நேரடியா நேரடியா முத்ரா திட்டத்தில் 72% பெண்கள், குறிப்பாக அந்த கொங்கு பகுதியில் பெண்கள் சார்ந்திருக்கக்கூடிய நிறுவனம் அதிகமாக பயன்படுறாங்க. ஸ்ட்ரெயிட்டாகவே 10 லேக் to 20 லேக் அவங்களுக்கு கிடைக்குது. ஸோ இப்போ கூட ஐயா வந்து பார்த்தாங்க, கொடிசியா நிறுவனம் வந்து பார்த்தாங்க, ஐயாவை ஃபவுண்ட்ரிமேன் அசோசியேஷன் வந்து பார்த்தாங்க, இப்பொழுதும் அவங்க பிரச்சனையை கொண்டு வந்திருக்காங்க, ஐயா அதற்கு தீர்வு கொடுப்பதாக சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் நம்மை பொறுத்தவரை சிறு குறு எம்எஸ்எம்இக்கான பட்ஜெட் இது, அது முத்ரா கடன் திட்டத்திலிருந்து எம்ப்ளாயி லிங்க்டு இன்சென்டிவ்லேருந்து நீங்கள் பார்க்கக்கூடிய அப்பர் கேப் லிமிட் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு மாநிலமோ எந்த ஒரு நிறுவனமோ எந்த ஒரு துறையோ எந்த ஒரு பகுதியோ எங்கேயும் புறக்கணிக்கப்படவில்லை. இதற்கு வந்து திமுக இன்னைக்கு இதே மாதிரி ஒரு ஒரு மாவட்டத்திலையும் எல்லாம் வந்து, இப்போ உதாரணத்துக்கு பிஜேபி காரங்களோ நாளைக்கு இன்னொரு கட்சிக்காரங்களோ நீங்கள் விருதுநகர் பேரே சொல்ல பட்ஜெட்டில் நாங்கள் ஆர்ப்பாட்டம் மண்டன் பண்ணால் இப்படி, நீங்கள் தேனி பேரே சொல்லின்னு 27 மாவட்டத்தில் நாளை காலையில் எல்லா தமிழக மக்களும் ஆர்ப்பாட்டம் பண்ணால் எப்படிங்க? இப்போ எப்படி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களால் ஒரு ஆட்சியை நடத்த முடியும்? ஆனால் அது முட்டாள்தனம் நாங்கள் சொல்கிறோம். ஒரு பேரை சொல்லவில்லை என்றால் அந்த மாநிலம் அந்த ஊரை புறக்கணிச்சிட்டாங்க, அது முட்டாள்தனமான வாதம். அதே வாதத்தை அவங்க மத்திய அரசின் மீது வைக்கும் பொழுது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்ற கருத்து தான் நம்முடைய அமைச்சர் அவர்கள் இங்கே பதிவு செய்கிறாங்க. மத்திய அரசை பொறுத்தவரை சோலார் பாலிசி வெரி கிளியருங்க. ஐயா படிக்கும் போதே சொன்னாங்க, இந்தியாவில் மின்சார கட்டணம் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலத்தில் தமிழகம் ஒன்று. அதில் 1 கோடி பிரதமருடைய சூரியகர் யோஜனா ப்ராஜெக்டில் இன்னைக்கு 1 கோடி இதுக்கு 1.26 crore அப்ளிகேஷன் கொடுத்துட்டாங்க. அதாவது 1 கோடி தான் ஸ்கீமுங்கண்ணா, 300 யூனிட் இலவசம். இன்னைக்கு 1 கோடியே 26 லட்சம் பேர் அப்ளிகேஷன் கொடுத்தாச்சு ஆல்ரெடி. ஏன்னா எல்லாரும் இது வேணுங்கிறாங்க. இந்த திட்டம் வந்து அறிவிச்சு ராமர் கோவில் திறப்பு விழா அன்னைக்கு நைட் அறிவிச்சாங்க, பிரான்பதிஷ்டி அன்னைக்கு 1 கோடி 26 லட்சம் பேர் அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதான் அமைச்சர் அவங்க சொல்றாங்க மத்திய அரசு ப்ரொமோட் பண்ண எடுத்துக்கிறாங்க. ஆனா மாநில அரசு அப்படி இல்லை இல்லைங்கண்ணா சோலாருக்கு வந்து இன்சென்டிவ் கட்டு கப்பங்கட்டு இவங்களை போய் பாரு பர்மிஷன் கொடுக்க மாட்டேன் இந்த மாதிரி ஒரு மாநில அரசனுடைய போக்கு இருக்கும் பொழுது திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 3 ஆண்டுகள்ல எத்தனை மெகாவாட் சோலார் ஆட் பண்ணிருக்காங்க வெள்ளையறிக்கை கொ
சாமி அந்த வீட்டிலேயே கோயம்புத்தூர்ல வாங்க முடியுமாங்கன்னா லஞ்சம் கேட்கறாங்க. வீட்டு மேல சோலார் போட்டா கூட லஞ்சம் கேட்கறாங்க. சோலார் தனியா போட்டு ஃபீடிங் பண்ண அதுக்கு ஒரு சார்ஜ் போடுறாங்க. இதுதான் சோலார் பாலிசியினுடைய லட்சணமா மத்திய அரசை பொறுத்தவரை திட்டத்தை கொண்டு வந்தாச்சு. அதை செயல்படுத்த வேண்டிய மாநில அரசு எங்கேயும் செயல்படுத்தாம எல்லாத்துக்கும் நீ லஞ்சம் கொடு பணம் கொடுனா எப்படி சோலார் பாலிசி டேக் ஆஃப் ஆகும்னா? அது ஒரு கிளாசிக் கேஸ் தமிழ்நாடு. திமுக வெள்ளை அறிக்கை கொடுக்கட்டும், ஆட்சிக்கு வந்த பிறகு 3 ஆண்டுகள்ல எத்தனை மெகாவாட் சோலார் ஆட் பண்ணிருக்காங்க, எந்த ஊர்ல ஆட் பண்ணிருக்காங்க. இதே பாலிசியை மற்ற மாநிலங்கள் பின்பற்றும் பொழுது அவர்கள் பயனடையும் பொழுது தமிழகத்துக்கு என்னங்கன்னா பிரச்சனை? பிரச்சனை வந்து மாநில அரசு கிட்ட இருக்கோ தவிர மத்திய அரசு கிட்ட கிடையாது என்கின்ற கருத்தையும் இந்த நேரத்தில் நம்முடைய அமைச்சர் அவர்கள் பதிவு செய்யறாங்க. இன்னைக்கு உங்க பாத்தீங்கன்னாங்கன்னா பழிய வந்து எதை செஞ்சாலும் மத்திய அரசு மேல போடுறாங்க. மத்திய அரசை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியுங்கன்னா இன்னைக்கு ஐயா சொன்னாங்க 50 ஆண்டுகள் வட்டி இல்லா கடன் ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. 50 ஆண்டு வட்டி இல்லா கடன், அது கண்டிஷன்ஸோட தாங்க நான் வரும், கண்டிஷன் எல்லாம் எதுவும் வராது. உதாரணத்துக்கு ப்ரொஃபஷனலைஸ் பண்ணணும், மீட்டர் வந்து ஸ்மார்ட் மீட்டர் பண்ணணும், இதெல்லாம் மத்திய அரசு சில இடத்துல சொல்றாங்க. இத்தனை ஸ்மார்ட் மீட்டர் பண்ணீங்கன்னா நாங்க பணம் கொடுக்குறோம். ஸ்மார்ட் மீட்டர் உங்க பண்ணணும், எந்த ஸ்மார்ட் மீட்டருமே பண்ணாம இவங்க வந்து மின்சாரத்துறையை வந்து நஷ்டத்துல வச்சுக்கிட்டு கோலெல்லாம் எக்ஸஸ் பிரைஸ்ல வாங்கி சப்ஸ்டாண்டர்ட் எக்யூப்மெண்ட்டை பயன்படுத்தி நாங்கள் ஏற்கனவே பிஜிஆர்ல இருந்து 3-4 கம்பெனி நாங்கள் கோட் பண்ணியிருக்கோம், ஆஃப் த ரெக்கார்டே உங்களுக்கு சொல்றோம், ஆன் த ரெக்கார்டே சொல்றோம். காஸ்ட் ஆஃப் ப்ரொடியூசிங் பவர் இன் தமிழ்நாட்டுவை ஜாஸ்தி பண்ணி வச்சிருக்காங்க. அப்புறம் இவங்க எலக்ட்ரிசிட்டி பில்ல ஏற்றும் பொழுது மத்திய அரசு மேலே பழிய போறாங்க. மத்திய அரசு எந்த சர்க்குலர்ல சொல்லியிருக்கிறாங்க நீங்க வந்து மின்சார கட்டணத்தை உயர்த்துங்கன்னு? எல்லா மாநிலங்களும் உதாரணத்திற்கு 2 மாதத்திற்கு 1 முறை வாங்கக்கூடிய மின்சார கட்டணத்தை மாதத்திற்கு 1 முறை கிடைச்சா எவ்வளவு சேமிப்பு என்பது கடந்த முறை நம்முடைய கோயம்புத்தூர் நண்பர்களுக்கு நாங்கள் தெரிவிச்சிருந்தோம். 300 யூனிட்னா எவ்வளவு, 500னா எவ்வளவு, 1000 யூனிட்னா எவ்வளவு. அதனால மாநில அரசுக்கு தெரியும், அந்த மாதிரி போயிட்டு அந்த கம்பெனி திவாலாயிரும். அந்த மாதிரி இவங்க மாத மின்சார கட்டணத்துக்கு போயிட்டாங்கன்னா தமிழகத்துல மின்சார கம்பெனிகள் இருக்காது. இவங்க இந்த மாதிரி ஒரு தகுடு வேலை பண்ணி 2 மாசத்துக்கு ஒருக்கா பணத்தை வாங்கி எக்ஸ்ட்ரா வர பணத்துல வண்டி ஓட்டுறாங்க. காரணம் இட் இஸ் அன் இன்எஃபிஷியன்ட் ப்ரொடக்ஷன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர் இன் தமிழ்நாடு. ரொம்ப இன்எஃபிஷியன்டா வச்சிருக்காங்க, ரொம்ப ரொம்ப இன்எஃபிஷியன்டா. கோல் பர்ச்சேஸ் வாங்கி பாருங்க என்ன வாங்குறாங்க. 1 மெகாவாட் ஒரு தெர்மல் பவர் தமிழ்நாட்டில் வந்து நீங்க கட்டணும்னா எவ்வளவு செலவாதுன்னு பாருங்க. அதை உதாரணமா நாங்க பிஜிஆர் கொடுத்தோம், நீங்க அது ஹைகோர்ட்ல இருக்கு. ஒரு பக்கம் பிஎம்எஸ் ஒரு பக்கம் தமிழ்நாடு அரசும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க மதுரை ஹைகோர்ட்ல. அது சிபிஐ என்கொயரிக்கு போகணுமா போகக்கூடாதான்?
ஆனால் மாநில அரசு மத்திய அரசு எங்கேயும் நிர்பந்திக்கவில்லை. இவங்க முதல்ல பவர் சோர்ஸ, பவர் ஜெனரேஷனை விலைய குறைக்கணும். எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா, நீங்க போய் ஒரு மெகாவாட் போடுறீங்கன்னா லஞ்சம் எவ்வளவு வாங்கினா யாரு போய் வின் பவர் போடுவாங்கன்னா, லஞ்சம் எவ்வளவு கேட்டா ஒரு மெகாவாட் யாரு போய் சோலார் போடுவா, அந்த பணத்தை எது மேல நீங்க ஏத்துவீங்க? ஏன்னா ஓபன் குற்றச்சாட்டாவே சொல்றேன், தமிழ்நாட்டுல ஒரு பக்கம் பிரதமர் மோடி அவர்கள் ரெனியூபிள் எனர்ஜி ரெனியூபிள் எனர்ஜின்னு கத்திட்டு இருக்காரு, ஆனா தமிழகத்துல சோலாரோ விண்டோ பணம் இல்லாம யாரு போட முடியும்? நான் சேலஞ்ச் பண்ணி நான் சொல்றேங்கண்ணா, யாராச்சும் ஒருத்தர் வந்து அண்ணே ஒரு மெகாவாட் நான் போனோன்னே லைசன்ஸ் கொடுக்குறாங்க, என் வீட்டு மேல சோலார் போடணும், 100 கிலோவாட்டுக்கு போடணும், போனோடனே லைசன்ஸ் கொடுக்குறாங்க, 1 ஹவர்ல லைசன்ஸ் கொடுக்குறாங்க, ஓபன் சிஸ்டம்ல லைசன்ஸ் கொடுக்குறாங்க, ஆன்லைன்ல லைசன்ஸ் கொடுக்குறாங்க, சிஸ்டமே கிடையாது. எப்படி நீங்க சோலார் ஜென்ரேட் பண்ணுவீங்கன்னா, இப்போ ஒரு ஒரு வீட்டு மேலேயும் சோலார் ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சா ஒரு ஒருத்தருக்கு 300 கிலோவாட் சேமிப்பு, அவ்வளவு நீங்க சேமிச்சீங்கன்னா கரண்ட் பில் எவ்வளவு குறையும்? இப்ப நீங்களும் நானும் வீட்டுக்கு சோலார் போடுறதுக்கு தாசில் அலுவலகத்துல அப்ளிகேஷன் கொடுத்து 1 ஹவர்ல கொடுப்பாங்களா? கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க, சத்தியமா கொடுக்க மாட்டாங்க. எப்படி நீங்க காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனை குறைக்க முடியுங்கன்னா? அதனால இது மத்திய அரசை பொறுத்தவரை ஒரு டைரக்ஷனை சொல்லாம தவிர மாநில அரசு தன்னுடைய வேலையை செய்யாம இருக்கிறாங்க. சென்னை மெட்ரோவை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும், அது மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து செயல்படுத்தக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட். எகைன் இங்கேயே வந்து ஜிகாவோட ஃபண்டிங் இருக்கு. சென்னை மெட்ரோ ஃபேஸ் டூ பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் இன்டர்நேஷனல் கோஆபரேஷன் ஏஜென்சி, எப்படி எய்ம்ஸ் மதுரைக்கு வந்து ஜிகாவோட காம்பனன்ட் இருக்கோ அதே போல சென்னை மெட்ரோ ஃபேஸ் டூக்கும் ஜிகாவோட காம்பனன்ட் இருக்கு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மத்திய அரசு ஒரு காம்பனன்ட் கொடுக்கணும், மாநில அரசு இதில் ஒரு காம்பனன்ட் கொடுக்கணும், இரண்டு பேரும் அந்த காம்பனன்ட் கொடுக்கும் பொழுது தான் மெட்ரோனுடைய வேலை நடக்கும். சார் ஐ ஜஸ்ட் டேக் பர்மிஷன் சார். சென்னை மெட்ரோ எடுத்துக்கிட்டீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மத்திய அரசுடைய ஈக்விட்டி வந்து 11.2%, இதுல 11.2% மத்திய அரசுடைய ஈக்விட்டி, தமிழ்நாடு அரசுடைய ஈக்விட்டி வந்து பாத்தீங்கன்னா அதுவும் 11.2%. ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து 22.4% ஈக்விட்டி வந்து மத்திய அரசும் மாநில அரசும் போடுறாங்க. ரிமைனிங் வந்து ஜிக்கா அமைப்பு போடுது, ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் போடுறாங்க, என்டிபி போடுறாங்க, இவங்கெல்லாம் சேர்ந்து ரிமைனிங் போடுறாங்க. அந்த காரிடார் 4, காரிடார் 3, காரிடார் 3A ஒரு ஒரு அமைப்பு போடுறாங்க. இதில் நாம் பார்த்தீங்கன்னா மத்திய அரசனுடைய பங்கு, சென்னை மெட்ரோவை பொறுத்தவரை மத்திய அரசனுடைய பங்கு வந்து 7,424 கோடி ரூபாய் மத்திய அரசு கொடுத்துருக்கணும். ஏன்னா இதுல வந்து ஈக்விட்டியா 11.2%, டெப்டா வந்து 4.2%. ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா 15.4% மத்திய அரசு காம்பனன்ட். மாநில அரசை பொறுத்தவரை மாநில அரசும் 11.2% ஈக்விட்டி, 4.2% டெப்டா கொடுக்கணும். மாநில அரசும் 7,424 கோடி ரூபாய். நம் இருவரும் இணைந்து ஈக்விட்டியும் கடன் வாங்கினதும் சேர்த்து 15.4, 15.4. இதுல வந்துங்கன்னா நம்ம ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும், மத்திய அரசு எங்கேயும் யாரையும் தடுக்கல. சிஸ்டம்காக நான் சொல்றேன், முதலமைச்சர் சொல்றதை பார்த்தா மெட்ரோ ஃபுல்லா மத்திய அரசு கட்டி கொடுக்கணும், அதனால மக்களுக்கு ஒரு குழப்பம் வரும் அப்படிங்கறத நான் சொல்றேன். 15.4% மத்திய அரசுடைய பங்கு, 15.4% மாநில அரசுடைய பங்கு, மிச்சதெல்லாம் எக்ஸ்டர்னல் டெவலப்மெண்ட் ஏஜென்சியினுடைய பங்கு. இதுல மத்திய அரசை பொறுத்தவரை இதெல்லாம் அந்தந்த டேர்முக்கு அந்த பணம், இதெல்லாம் அந்தந்த டேர்முக்கு வருங்கண்ணே. ஃபர்ஸ்ட் ஒரு காம்பனன்ட் வரும், எக்ஸ்டர்னல் ஏஜென்சி ஒரு காம்பனன்ட் கொடுப்பாங்க, அந்த காம்பனன்ட் வந்தோடனே வரும். ஒரே நேரத்தில் 100% பணம் எங்கேயும் வராது, பிகாஸ் இட்ஸ் அ லாங் டேர்ம் ப்ராஜெக்ட். காரிடார் ஏ, காரிடார் பி, காரிடார் சீன் இவங்களே இந்த ப்ராஜெக்டை பிரித்து பிரித்து வச்சிருக்கிறாங்க. அதனால் இன்னைக்கு அரசியல் தலைவர்கள் பத்திரிகை நண்பர்களை குழப்ப முயல்வது என்னன்னா, இது ஒரே நேரத்தில் ஒன் டைமாக அது வந்துடும், ஒன் டைமாக வராது, பிகாஸ் இட்ஸ் அன் எக்ஸ்டர்னல் ஃபண்டட் ப்ராஜெக்ட். இது தமிழக அரசுக்கும் நன்றாக தெரியும், அதனால தான் தமிழக அரசுடைய அதிகாரிகள் யாரும் பேச மாட்டாங்க, பொலிட்டீஷியன்ஸ் இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதனால் இதுவும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், 30.8% தான் ரெண்டு பேரும் சேர்ந்து கிட்டத்தட்ட 69.2% ஏடிபி மணிலால இருக்கக்கூடிய ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க், ஜப்பானுடைய ஜிக்கா அவங்க எல்லாம் சேர்ந்து போடுறாங்க. அந்தந்த டைமுக்கு அந்த ஈக்விட்டி காம்பனன்ட் வந்துடும். இதை வந்து மத்திய அரசு பல இடத்துல தெளிவுபடுத்தியும் கூட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் மிஸ்கைட் பண்றாங்க அப்படிங்கறதா எங்களுடைய குற்றச்சாட்டு. This is on local news, sir. You'll be very surprised, sir. You'll be very surprised. வெள்ளலூருடைய குப்பை கிடங்கு, அதை பற்றி நாங்கள் கமெண்ட் பண்ண விரும்பலைங்கன்னா, எங்களுக்கு வெள்ளலூரில் குப்பை கிடங்கு இருக்கக்கூடாது என்பதில் தெளிவாக இருக்கும். பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு குழு இதற்கு முன்பு மத்திய அமைச்சரை சந்தித்து அங்கே இருக்கக்கூடிய வெள்ளலூர் இயக்கத்தினுடைய தலைவர்களை கூட்டிகிட்டு போனோம், ஒரு பப்ளிக் பெரிய ஒரு இயக்கம் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க.
இன்னைக்கு இதுல நண்பர்கள் புரிஞ்சு கொள்ளணும், ஒரு பக்கம் டி செலவு 27 லட்சம் கொடுத்திருக்காங்க, அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட என்ஜிடி மத்திய அரசுக்கு 2 முறை உத்தரவு போட்டிருக்காங்க, வெள்ளலூர்ல இருந்து குப்பை கிடங்கை அகற்ற வேண்டும் என்று. 2 முறையும் என்ஜிடியினுடைய ஆர்டரை தமிழக அரசு டிஸ்ஓபே பண்ணிருக்காங்க. சீஃப் செக்ரட்டரிக்கு ஃபைன் போட்டிருக்காங்க. இந்த அநியாயம் இந்தியாவில் எங்கேயுமே நடக்காது. சீஃப் செக்ரட்டரிக்கு ஃபைன் போட்டிருக்காங்க. நேஷனல் கிரீன் ட்ரிபியூனுடைய ஆர்டரை தமிழ்நாடு அரசு டிஸ்ஓபே பண்ணிருக்கு. அப்ப அதுக்கு மேல மத்திய அரசு என்னென்ன பண்ணும் நீங்களே சொல்லுங்கண்ணா. என்ஜிடி இதெல்லாம் பார்த்துட்டு உண்மையாலுமே மாசு இருக்கு, பக்கத்தில் வீடு இருந்தால் அவங்களுக்கு பிரச்சனை, வீடு இருக்கக்கூடாது, உடனடியாக அப்புறப்படுத்துக்கு டைம் கொடுத்தும் பண்ணல, ஃபைன் போட்டு பண்ணல. ஸோ வேண்டா வெறுப்பாக இன்னைக்கு தமிழக அரசு என்ஜிடி எதிர்த்து நிற்கின்ற ஒரு கேவலமான நிலைமையில் இன்னைக்கு வந்து நம்ம இருக்கோம். அதனால் மறுபடியும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய குழு டெல்லி போகிறோம். வி வில் மீட் அவர் ஹானரபிள் என்விரான்மெண்ட் மினிஸ்டர் எகெயின். வி வில் மேக் அன் அப்பீல் த்ரூ என்ஜிடி. தமிழ்நாடு கவர்மெண்ட் ஷுட் ஷிஃப்ட் இந்த வெள்ளலூர் குப்பை கிடங்கை வெளியே எடுத்துகிட்டே போகணும். பீப்புள் ஹாவ் லாட் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி லங்ஸ் அண்ட் எவ்ரி ப்ராப்ளம் சார். அதனுடைய 27 லட்சம் பில் கொடுத்தது சரியா? அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. அரசு அதிகாரிகளுக்கு நல்லா சாப்பாடு போடணும்னால மாட்டுக்கருத்தில், காவல்துறை அதிகாரிகளுக்கு, தீயணைப்புத்துறை அதிகாரிகளுக்கு நிறைய நல்ல உணவு கொடுக்கணும். அது வந்து அங்கே இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. 27 லட்சம் கணக்கு கிரீஸுக்கு ஏதோ 12 லட்சம், வண்டி வாடகைக்கு 23 லட்சம், அதோ சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. அதனால் இதை வந்து பேசும் பொருளாயிருக்கு. உதாரணத்துக்கு நிறைய பத்திரிகை பேசும் பொருளாயிருக்கு. முறைப்படி தணிக்கை பண்ணி வெள்ளை அறிக்கை கொடுக்கும். ஏன்னா மக்கள்கிட்ட ஒரு சின்ன சந்தேகம் வரக்கூடாது. லெட் தம் டூ அ ப்ராப்பர் ஆடிட்டிங். எத்தனை பேர் வந்தாங்க, வந்தவங்க சிக்னேச்சர் இருக்கா, ஒரு எக்ஸ்டர்னல் பர்சன் வந்து செக் பண்ணணும், ஒரு மாவட்ட கலெக்டர் தலைமையில் ஒரு குழுவோ செக் பண்ணி உண்மையாலும் 26 லட்சம் ரூபாய்க்கு நடந்திருக்கா, தினமும் 600 பேர் வந்தாங்களா, செக் பண்ணி கொடுத்தா மக்களுக்கு அந்த சந்தேகம் போயிருக்கு. சாப்பிடுவது பிரச்சனை இல்லைங்கன்னா நம்முடைய அதிகாரிகளை நம்ம தான் பார்த்துக்கணும். ஆனால் சாப்பிட்ருக்காங்களா, அத்தனை பேர் வந்தாங்களா அப்படிங்கிற ஒரு அறிக்கை எடுத்து மக்கள்கிட்ட கொடுத்தாங்கன்னா சந்தேகம் வராது. இன்னைக்கு அது நகைச்சுவையாயிருக்கு. தமிழ்நாடு முழுவதுமே 27 லட்சம், நிறைய பேருக்கு தெரியாது வெள்ளூர் குப்பை கிடங்கு எவ்வளோ பிரச்சனை உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். வெள்ளூர் குப்பை கிடங்கு பிரச்சனை உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். உதாரணத்துக்கு சென்னையில் இருக்க உங்களுக்கு தெரியாது. அவங்க இன்னைக்கு சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க, ஏன்னா 27 லட்சம் ரூபாய் டீ காஃபி சாப்பிடுவாங்களா ஒரு ஊர்லையும். அதனால் இது மத்திய மாநில அரசுடைய பொறுப்பு. கலெக்டர் தலைமையில் ஒரு குழு இதை ஆராய்ஞ்சு மக்களுக்கு வெள்ளை அறிக்கை கொடுத்தா பிரச்சனை முடிஞ்சிடும். லாஸ்ட் குவெஸ்டின்ஸ். ஓகே அண்ணா, பழனிவேல் அவர்களை பொறுத்தவரை கோயம்புத்தூருடைய பெருமை, கோயம்புத்தூருடைய அடையாளம் எவ்வளவு பெருமையா இருந்துச்சுன்னா, பாருங்க, ஒரு கோயம்புத்தூரை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு மனிதருடைய வாழ்க்கை சரித்திர புத்தக வெளியீட்டு விழாக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 7 முன்னாள் அமைச்சர்கள், பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நானும் மற்ற மூத்த தலைவர்களும், அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள், அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள், அண்ணன் ஜி கே வாசன் அவர்கள், இத்தனை பேர் கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு மனிதனை கௌரவப்படுத்துவதற்காக கட்சி பார்க்காம வந்திருக்காங்க. அது எவ்வளவு பெரிய பெருமை பாருங்க. கோயம்புத்தூரை சார்ந்த அண்ணன் ஜெம் பழனிவேல் அவர்களுக்கு இந்த மேடை அரசியல் மேடை இல்லைங்கன்னா, அது சீமான் அண்ணனாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் கூட, நாம் இந்த மேடைக்கு வந்திருப்பது அண்ணன் ஜெம் பழனிவேல் அவர்களுக்காக, கோவையை சார்ந்த ஒரு தமிழன் செய்திருக்கக்கூடிய சாதனையை பாராட்டுவதற்காக. அதனாலதான் ஐயாவை கூட ரிசீவ் பண்ண முடியல, பெருந்தன்மையோட ஐயா எனக்கு அனுமதி கொடுத்தாங்க, போய் அந்த நிகழ்ச்சியை முடிச்சுட்டு அப்புறம் இங்க வந்து ஜாயின் பண்ணி.